இமாச்சல பிரதேசத்தில் வரும் 12ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என அறிவித்துள்ள தலைமை தேர்தல் ஆணையர் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் கட்டாயம் இருக்க வேண்டிய சில அம்சங்கள் குறித்தும் பட்டியலிட்டார். இமாச்சல பிரதேச தேர்தலுக்கான வாக்குச்சாவடி மையங்களில் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் சக்கர நாற்காலியை கட்டாயம் வைத்திருக்க வேண்டும், வாக்காளர்களுக்கு உதவி செய்வதற்கான அலுவலரை நியமிக்க வேண்டும் என இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்துள்ளார். வாக்குச்சாவடி மையம் எங்கே இருக்கிறது என்ற தகவல்களை ஆங்காங்கே விளம்பரப்படுத்த வேண்டும் என்றும், நல்ல வெளிச்சமான காற்றோட்டம் உள்ள இடங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையத்திலும் குடிநீர், கழிவறை, காத்திருப்பு அறைகளை ஏற்படுத்துவது அவசியம் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். வயதானோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வாக்குச்சாவடி மையங்களுக்கு வர இயலாத நிலைமையில் இருந்தால் அவர்களது வீடுகளுக்கே சென்று தேர்தல் ஆணையம் அவர்களது வாக்குகளை பதிவு செய்யவும் அந்த செயல்பாடுகள் அனைத்தையும் முழுமையாக வீடியோ பதிவு செய்யவும் முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தெரிவித்துள்ளார்.